நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளங்கு. அதிசய உயிரினங்களின் ஆச்சரியமான தகவல்களில் நாம் இன்று காணப்போகும் உயிரினம் முயல், ராபிட்ஸ். முயல். முயல்களின் பற்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்த இவை எப்போதும் எதையாவது குறித்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதன் காரணமாக முயல்கள் எப்போது பார்த்தாலும் எதையாவது கடித்து தின்று கொண்டே இருக்கும். முயல்கள் தங்களுடைய குட்டிகளை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக வலைகளை தூண்டி அதற்குள் அவற்றை விட்டுவிட்டு இரையை தேடச் செல்லும் வழக்கமுடையனமாக உள்ளன. முயல்கள் அவ்வாறு தோண்டும் வலைகளை புற்களை கொண்டு மூடிவிட்டு செல்லும். ஆப்பிரிக்காவில் ஸ்பிங் என்றொரு முயல் வகை காணப்படுகிறது. இந்த வகை இனத்தைச் சேர்ந்த முயல்களுக்கு சாதாரணமான முயல்களை விட கால்கள் சற்று வலிமையாக அமைந்துள்ளன. ஸ்பிங் வகை முயல்கள் ஒரே பாய்ச்சலில் சுமார் 30 அடி வரை தாவக்கூடிய ஆற்றலை பெற்றுள்ளன. முயல்கள் குழிகளை தோண்டும் இயல்புடையன. அவ்வாறு குழியை தோண்டும் சமயங்களில் மண் துகள்கள் அவற்றின் காதுகளுக்குள் புகுந்து கொள்ளாதவாறு அவை தங்களுடைய காதுகளை மூடிக்கொள்ளும் ஆற்றலை பெற்றுள்ளன. வட அமெரிக்க பகுதிகளில் ஜாக் என்று ஒரு வகை முயல் காணப்படுகின்றன. இந்த வகை முயல்களுக்கு ஒரு அதிசய சக்தியும் இருக்கிறது. இவ்வகை முயல்கள் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் உண்டாகிற சிறிய சத்தத்தையும் துல்லியமாக கேட்கும் ஆற்றலை பெற்றுள்ளன. முயல்களுக்கு ஒரு அதிசயமான குணம் இயற்கையிலேயே அமைந்துள்ளது. முயல்கள் எவ்வளவு தொலைவிற்கு ஓடினாலும் அவை புறப்பட்ட இடத்திற்கே மீண்டும் வந்து சேரும் இயல்புடையவர்கள் உள்ளன. இவற்றின் இந்த வழக்கத்தை தெரிந்து வைத்துள்ள வேட்டைக்காரர்கள் முயல் புறப்படும் இடத்தில் ஒரு வலையை விரித்து வைப்பார்கள். முயல்கள் எவ்வளவு தூரம் போனாலும் அவை புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்து சேரும். அப்படி வரும் சமயத்தில் அவை வலையில் மாட்டிக்கொள்ளும். முயல்கள் பொதுவாக மிக வேகமாக ஓடும் இயல்புடையவை. ஆனால் பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் முயல்கள் மிகவும் சுலபமாக பிடித்து விடலாம். காரணம், முயலானது பளிச்சென்ற ஒளியை கண்டால் அப்படியே திகைத்து நின்றுவிடும். முயல்களுடைய இந்த சுலபத்தை பயன்படுத்தி வேட்டைக்காரர்கள் அவற்றின் மீது ஒளியை பாய்ச்சி சுலபமாக பிடித்து விடுகிறார்கள். ஆர்க்டிக் பகுதிகளில் ஒரு வகை முயல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய முயல்கள் ஒரு அதிசய தன்மையை பெற்றுள்ளன. அது என்னவெனில், இவற்றின் உடல் முடிகள் கோடை காலத்தில் ப்ரௌன் நிறமாகவும் குளிர்காலத்தில் வெண்மை நிறமாகவும் காட்சியளிக்கும். முயல்கள் பிறக்கும்போது குருடாகவே பிறக்கின்றன. பிறந்து சில நாட்கள் கழித்த பின்னரே இவை பார்வையை பெறுகின்றன. இன்று பார்த்து பதிவு பிடித்திருந்தால் நமது பேஜை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்திடுங்கள். இது போன்ற பல உயிரினங்களின் தகவல் நமது சேனலுக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காணாதவர்கள் சென்று காணவும். இது போன்ற மேலும் பல தகவல்களை பெற்றிட நமது நாலேஜ் ரூமின் அறிவொளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.